கவனிடா கண்ணா, ஒருவன் முதல் நாளில் 3 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறான். ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது 2 மடங்காகிறது எனில் அவன் 10வது நாளில் எவ்வளவு வருமானம் ஈட்டுவான்? இதெல்லாம் படிச்சாலும் ரொம்ப டக்குன்னு எல்லாம் புரியாது. ஏன்னா நீ 8ஆம் கிளாஸ்ல இருந்து போட்டி தேர்வுக்கே தயார் ஆகுற, அதனால கொஞ்சம் பொறுமையா. முதல் ஒருவன் முதல் நாளில் 3 ரூபாய் வருமானம் ஈட்டுகிறான். சோ எத்தனை ரூபாய் முதல் நாள் வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னு படிச்சு எழுதி. ஒவ்வொரு மறுநாளும், சோ எவ்ரிடே ஹி இஸ் ஏர்னிங் 3 ரூபீஸ். அதுதான் ஒவ்வொரு மறுநாளும், எவ்ரி நெக்ஸ்ட் டே. புரியுதா? எவ்ரி நெக்ஸ்ட் டே, ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது 2 மடங்காகிறது, டபுள் ஆகுது. புரியுதா? ட்வைஸ் இஸ் ஏர்னிங். 3 ரூபான்னா 2 மடங்குன்னா இந்த 3 எதால பெருக்கணும்? 2ஆல பெருக்கிறோம். அப்ப 2 பெருக்கல் 3 என்னடா கண்ணா? 6. புரியுதா? டபுள் ஆகுது. டபுளிங், டபுளிங்னா என்ன? 6. புரியுதாடா கண்ணா? அவனது வருமானமானது 2 மடங்காகிறது எனில் அவன் 10வது நாளில் எவ்வளவு வருமானம் ஈட்டுவான்? இப்ப எவ்வளவு வரணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நான் தான் சொல்றேன்ல, இது வந்து 8th குழந்தைங்கன்னு போது நீ உனக்கு ஃபார்முலாலாம் கொஞ்சம் தொடக்கத்துல எல்லாம் தெரியாது. 8th பிள்ளைகளா இருந்தா இது வந்து கொஞ்சம் பெருக்கு தொடர வச்சு செய்யலாம். இப்ப நீங்க தெரியலன்னு போது அதான் சொல்றேன்ல, கூட்டல் டக்கு டக்கு டக்குன்னு பண்ண தெரியணும். தெரிஞ்சதுன்னா வேகமா செஞ்சிடலாம். நான் கொஞ்சம் உனக்கு புரியணுன்றதுனால கொஞ்சம் பொறுமையாவும் சொல்றேன், கொஞ்சம் கவனமா கவனினி. இப்ப 3ஆ, இப்ப இத என்ன பண்ணும்? டபுள் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம்? 6. இத டபுள் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 6ஓட 6 கூட்டணும். அப்ப 12, 2 மடங்கு. புரியுதாடி கண்ணே? டபுள் பண்றோம். 3, 2, 6. மறுபடியும் 6 எதால பெருக்கிறோம்? 2ஆல பெருக்கிறோம். இல்லாட்டி 6ஐயும் 6ஐயும் கூட்டுறோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒன்னா 2ஆல பெருக்கணும், இல்லாட்டி என்ன பண்ணும்? அந்த நம்பரை 2 தடவை போட்டு கூட்டணும், ஆட் பண்ணணும். புரியுதா? அவ்வளவுதான். அத்த 12ன்னா என்னது? 12 + 12 24. 24ஐயும் 24ஐயும் கூட்டினா என்னது? 48. இது 5 தாண்டிருதா? புரியுதா? அடிக்க 5 தாண்டுதுன்னு போதே இங்க ஆக்சுவலா என்ன, 4ஐயும் 4ஐயும் கூட்டினா 8 தானே? நான் என்ன போட்டுக்கிறேன்? 9ன்னு போட்டுட்டு அப்புறம் இது என்னது? 8ஐயும் 8ஐயும் கூட்டினா 16ன்னு 6 போட்டுக்கிறேன். எப்போதுமே கொஞ்சம் இப்படி லெப்ட் டு ரைட் கூட்டினாதான் நல்லா இருக்கும். இடதுல இருந்து வலது கூட்டினோம்னா கொஞ்சம் வேகமா கூட்ட முடியும். அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆயிடுச்சு? 5 தாண்டிருச்சா? அப்ப 9, 9ஐயும் கூட்டினா 18 ஆக்சுவலா. அப்ப நான் என்ன போட்டுக்கிறேன்? 19ன்னு போட்டுக்கிறேன். இந்த 6ஐயும் 6ஐயும் கூட்டினா 12, அதனால 2. புரியுதா அடிக்கணும் நான் சொல்றது? அதே மாதிரிதான் அடுத்தது. இங்க 1ஐயும் 1ஐயும் கூட்டினா ஆக்சுவலா என்ன? 2. ஆனா இது 5 தாண்டி இருக்குது, அதனால நான் என்னன்னு போட்டுக்கிறேன்? 3ன்னு போட்டுக்கிறேன். 9ஐயும் 9ஐயும் கூட்டினா என்ன? 18. 18னா என்ன போட்டுக்கிறேன்? 8 போட்டுக்கிறேன். ஏன் 8 போட்டுக்கிறேன்? ஒண்ணு அதிகரிக்காம இங்க 5 விட கம்மியா தான் இருக்குது. அப்ப 2ஐயும் 2ஐயும் கூட்டினா என்ன? 4. மிஸ் எனக்கு இப்ப தெரியாது மிஸ், நான் இப்படி போட்டாலே வேக வேகமா கூட்டிடுவேன். 4, 18 மிச்சம் 1, 384. அதே மாதிரி 96, 96, 6ஐயும் கூட்டினா 12, மிச்சம் 1, 18, 19. பண்ண கண்ணு, நான் தான் சொல்றேன்ல வேகமா செய்யணும், அதே நேரம் தப்பு இல்லாம செய்யணும், அவ்வளவுதான். அடுத்தது அதே மாதிரி இங்க இது 5 தாண்டி இருக்குதா? ஏன்னா மிஸ் வந்து இப்படி பழக்கப்பட்டிருக்கேன், வேத கணித முறை போட்டு போட்டு பழக்கப்பட்ட வேதிக் மேக்ஸ்ல வந்து அது மாதிரி பழகி இருக்கேன் நான். அப்ப இது என்னது? 3, 3, 6. ஆனா என்ன போட்டுக்குவேன்? 7. ஏன்னா இது 5 தாண்டி இருக்குது. புரியுதா? அதே மாதிரி 8ஐயும் 8ஐயும் கூட்டினா என்னது? 16. அப்ப 6 தான் போடுவேன் நான். ஏன் இங்க வந்து 5 விட கம்மியா இருக்குது? புரியுதா? 5 5க்கு மேல இருந்தாதான் இது மாதிரி மாற்றம். இப்ப இது என்னது? 8. சரியாடாக்கண்ணா? அதே மாதிரி அடுத்தது 7. 7ஐயும் கூட்டினா ஆக்சுவலா என்ன? 14. ஆனா நான் என்ன போட்டுக்க போறேன்? 15ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இது 5 தாண்டி இருக்குது. அத்த 6ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன? 12. 12ன்னா என்ன போட்டுக்க போறேன் நான்? 13. ஏன் 13ன்னு போடுறேன்? இன்க்ரீஸ் பண்ணி இங்க வந்து 5 தாண்டி இருக்குது. 8ஐயும் 8ஐயும் கூட்டினா என்ன? 16. 16னா என்ன போட்டுக்கிறேன்? 6. இல்ல மிஸ் நான் இந்த மாதிரி மெத்தட்லயே ஆட் பண்ணி போட்டுக்கிறேன், இது மாதிரி மெத்தட்லயே கூட்டி போட்டுக்கிறேன்னா கூட்டி போடு. இதே இது கொஞ்சம் 10th பிள்ளைங்க, 10th மேல கொஞ்சம் ஃபார்முலாலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது மிஸ். நான் முதல் உறுப்பு எதுன்னு பாரு. அடுத்தது என்னன்னா ஏஆர். அடுத்தது என்னது? ஏஆர் ஸ்கொயர். இப்படி போயிட்டு இருக்குது. இங்க நல்லா கவனிங்க, இந்த ஆர் அப்படின்றது என்னன்னா 2. புரியுதா? ஏன்
டபுள் இரு மடங்கு ஆகிறது. அப்ப ரெண்டால பெருக்கப்படுது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப என்ன அர்த்தம்? ஏ ஆர் கியூப். நமக்கு எது வரைக்கும் வரணும்? ஏ இன்டூ ஆர் டு த பவர் ஆஃப் நைன் வரைக்கும் வரணும். ஏண்டாக்க நான் நைன் வரைக்கும் வரணும்? பத்துன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரிஜினல் ஃபார்முலா இருக்கு, நமக்கு ஒரிஜினல் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? ஏ இன்டூ ஆர் டு த பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன், என்த் டேர்ம் ஈக்குவல் டு என்ன்றது இங்க என்னது? பத்து. என்னன்றது இங்க என்ன? பத்து. அப்ப ஏ இன்டூ ஆர் டு த பவர் ஆஃப் பத்து மைனஸ் ஒன்னு. அடுத்த என்ன? அதப்ப ஏ இன்டூ ஆர் டு த பவர் ஆஃப் ஒன்பது. அதுதான் டைரக்டா நான் எழுதுனேன். அதான் சொல்றல, நீ நல்ல தரவா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இப்ப ஏன்றது நமக்கு என்ன? இங்க மூணு. ஆறுன்றது என்ன? ரெண்டு. அடுத்து என்ன? ஒன்பது. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப பாருங்களேன், இந்த இவ்வளவு தூரம் நீ போடுறதுக்கு இது வந்து உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது என்ன இருக்கு? ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப என்ன பண்ணா? மூணு பெருக்கள் ரெண்டின் அடுக்கு ஒன்பது, அது என்ன வரும்? ஐநூத்தி பன்னெண்டு. மூ ரெண்டு ஆறு, மூணு மூணு, மூ அஞ்சு பதினஞ்சு. புரியுதாடாக்கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? இந்த ரெண்டின் அடுக்கு ஒன்பது அப்படிதான், பிரிச்சு பிரிச்சு கூட நீ எழுதிக்கலாம். புரியுதுங்களா? இப்ப உனக்கு தெரியும் அப்படின்னா ரெண்டின் அடுக்கு மூணு பெருக்கள் ரெண்டின் அடுக்கு மூணு பெருக்கள் ரெண்டின் அடுக்கு மூணு. அடிமானங்கள் ஒரே மாதிரி ஆகும்போது இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அடுக்குகளை கூட்டுவோம். புரியுதுங்களா? அப்ப ரெண்டின் அடுக்கு மூணுன்றது என்னது? ரெண்டு ரெண்டு நாலு, நாலு ரெண்டு எட்டு, டூ டூ சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட். அப்ப எயிட் இன்டூ எயிட் இன்டூ எயிட். அப்ப என்ன வருது? எயிட் கியூப். எயிட் கியூபுக்கும் ஈஸி வே சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி டக்குன்னு எழுதணும்னு. எட்டுன்னா எழுத முடியும், ரெண்டுல முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஒண்ணு, அதுவும் டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மூணையும் கூட்டினா எட்டுன்னு வரும். ஈஸியா இருக்குதா இல்லையாடா கண்ணா? புரியுதா? அதனால அந்த ஃபார்முலா தெரியலன்றவங்க நீங்க இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா மிஸ் இந்த ஃபார்முலா தெரியும் அப்படின்னா இப்படி செஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப தண்டா கண்ணா சொல்றேன், கணக்க வந்து நல்ல ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூ ரீட் இட் அகெயின் அண்ட் அகெயின். அதுதான் பண்ணிட்டு அதே மாதிரி பொறுமையா என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா உனக்கு புரியும். சரியாடாக்கண்ணா? நான் சின்ன பிள்ளைங்கன்றதுனால கொஞ்சம் பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க பெரிய பிள்ளைங்க கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சு